வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். நானும் தான் ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தோம்னா திருச்செங்கோட் டு சேலம் மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய பாலம்பட்டி அப்படிங்கிற வில்லேஜ் தான் வந்திருக்கும். இங்க எதுக்காக வந்திருக்கோம் பார்த்தோம்னா வீடு கட்டணும்னு நினைச்சோம்னா அதுல முக்கியமா பங்கு வகிக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா செங்கல். அந்த செங்கல் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க? ஒரு செங்கல் பார்த்தோம்னா சாதாரணமா ஒரு மண், அதாவது வந்து செம்மண் இல்ல களிமண், இது வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு செங்கலா ஒரு ரெட் ரிச்சா நம்ம கைக்கு எப்படி வந்து சேருது, இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்கு போலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? வேல் வேல். எத்தனை வருஷமா இந்த தொழில் செய்யறீங்க? வருஷமா 25 வருஷம், 30 வருஷத்துக்கு மேலே இருக்கலாம். செங்கல் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவைப்படுது? மண் வேணும், தண்ணி வேணும், மண்ணடி வேணும், எல்லாமே இருந்தா மட்டும்தான் செங்கல் செய்ய முடியும். என்னென்ன மண் எல்லாம் அதுல யூஸ் பண்ணுவீங்க? களிமண், செம்மண், மண்ணடி, செங்கல் வந்து இதை செஞ்சு நாங்கள் ஒரு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, நமக்கு இந்த தொழில் விட்டால் வேறு தொழிலும் தெரியாது. ஆரம்பத்தில் இருந்து செஞ்ச தொழில், அப்பையும் முப்பாட்டம் எல்லாம் செஞ்ச தொழில் தான். உங்களுக்கு இந்த தொழில் யார் கற்றுக் கொடுத்தாங்க? யார் கற்றுக்கிறாங்க? நாமளே கற்றுக்கிறோம். பையனுக்கு இப்போ படித்தா அப்பா எனக்கு படிப்பு சொல்லி தரது இல்லையா, அது மாதிரி இது வந்து அப்பஞ்ச வேலையை நம்ம எடுத்துக்கிட்டு செய்யறோம். ஒரு தரமான செங்கல்னா எப்படி இருக்கணும்? அது குழப்பத்தில் நம்ம செய்யறதுக்கு தான் இருக்கு ஆச்சுங்களா. இப்போ எந்த அளவுக்கு சேருமா இருக்கிறோம், பதமாக இருக்கும், வெள்ளை எப்படி செய்கிறாங்க பதமாக, அது மாதிரி பதமாக செய்யணும். அது மாதிரி இதை மறுக்கணும், மறுக்கி அது அறுத்தோம்னா கல் உடைச்சல் வராது, ஒன்றும் பண்ணாது, நல்லா வரும். மண்ணு வந்து எப்பயுமே ஈரப்பதத்தோடு வச்சிருக்கீங்க. ஆமாம். எப்படி ஈரப்பதம் தான் கருதில் அறுக்க முடியுங்க? மர மண்ணாக இருந்தால் அறுத்தோம்னா கல் நிற்காது. இத்தனை டன்னு மண்ணுக்கு வந்து இவ்வளோ தண்ணி விடணும் அப்படின்னு அது கணக்கு இருக்குங்க? அது கணக்கு இல்லை இல்லைங்க. செங்கல் வந்து இப்ப அச்சு வார்க்கறீங்க? ஆமா. அச்சு வார்த்து எத்தனை நாள்ல வந்து சுடுவீங்க? ஒரு மாசம் ஆகும். ஒரு மாசம் ஆகும். ஒரு மாசம் ஆகும். அறுக்கிறோம். சரிங்க. பூரா அப்படியே காயணும். காஞ்சு அது மாதிரி பொருள் பொருள் வைப்போம். அது மாதிரி பொருள் வச்சு கல் காஞ்சா மட்டும்தான் சொல்லணும். கொஞ்சம் இருந்துச்சுன்னு வச்சுங்க போட்ட போட பண்ண போயிடும். அதனால வெயில் நல்லா அடிச்சு வெட்டி நல்லா காய வச்சு அறுப்போம். காலையில எத்தனை மணிக்கு வேலை ஆரம்பிச்சு? காலையில 5 மணிக்கும் ஆரம்பிப்போம், 6 மணிக்கும் ஆரம்பிப்போம். கணக்கெல்லாம் கிடையாது, எந்த நேரம் வேணாலும் எந்திரிச்சு வேலை செய்யலாம். நாங்கள் தூங்குறது போக எந்திரிச்சோம்னா அந்த நேரம் நம்மள வேலை செய்வோம். மதியம் இல்லை சாயந்தரம் எவ்வளோ நேரம் வரைக்கும் வேலை செய்வீங்க? சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை செய்வீங்க. எந்த டைமில் அச்சு வார்ப்பீங்க, மற்ற டைமில் என்ன பண்ணுவீங்க? அச்சு இது வந்து நான் 12 மணி வரைக்கும் அறுத்துருக்கோம். 12 மணிக்கு அறுத்துட்டா இது வந்து சீவணும். இது வந்து சீவி எடுத்து அது மாதிரி வைக்கணும், குத்து பிடிச்சி எடுத்து வைக்கணும். அது எப்படியும் வேலை செஞ்சாலும் அத்தியாவசிய சாப்பாடுல எப்படியும் 2-3 மணி நேரம் லெஸ்ட் கிடைக்கும். அதுக்கு மேலே திருப்பியும் பாத்தி கட்டி மண்ணெழுத்து திருப்பி இது மாதிரி திரட்டி விடணும். இந்த காலையில் எழுந்திரிச்சு இது வேலை செய்யணும். பார்க்கறது சர்வசாதாரணமாக செங்கலுங்கிறாங்க, செஞ்சு பார்த்தா தான் தெரியும். இப்போ இதுக்கு தண்ணி வந்து இந்த மாதிரி தண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எதாவது இருக்குங்களா? அதிகமாகவும் உப்பு இருக்கக்கூடாது, மீடியமாக இருந்தால் போதும். மீடியமாக இருந்தால் செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து நீங்கள் செங்கல் வந்து அச்சு வார்த்து ஒரு மாதம் கழிச்சு வந்து அதை வந்து கல் சுடுறீங்க. சுடுறப்ப எப்படி அது சுட செய்யணும்? அடுக்கணுங்க. ஒரு கட்டை வச்சு ஒரு கட்டைகள் அடிக்கி இல்லைலாம் விரவு போட்டு அடுக்கணும் ஆச்சுங்களா. திருப்பியும் கட்டை தூக்கிட்டு வந்து அதுவும் காலாயாக பிடிச்சி அவ்வளோ வச்சு விரை வச்சு திருப்பியும் அதுக்கு மிதி வச்சு குத்தி வைக்கணும். அது வச்சா தான் வேகும். இதுக்கு வந்து விறகு வந்து இந்த விறகு தான் அப்படின்ட்டு அந்த விறகுலாம் நல்லா எந்த விறகு போடணும்? அதுக்கு இந்த விறகு தான் எரியணும்னா கணக்கு கிடையாது. காஞ்ச விறகு எதுனாலும் போடலாம் ஆச்சுங்களா. காஞ்ச விறகு போட்டோம்னா கல் நல்லா இருக்கும். ஈர விறகு வச்சா கூட மின்ன பண்ண இருக்கும். வர வர வச்சோம்னா கல் நல்லா பழுப்பு இருக்கும், நல்லா வரும், நல்லா கலர் கொடுக்கும், கல் ஸ்ட்ராங்காக இருக்கும். கல் வந்து சுட போறீங்க, சுடணும்னா அது வந்து எவ்வளவு மணி நேரம் சுட வைக்கணும், எப்படி அது ஒரு மதிப்பு தெரியும்? இந்த அளவுல வந்து அது கல் ரெடி ஆகி எப்படியும் ஒரு வாரம் ஆகுங்க. தூள் அடுக்கிறது 10 நாள் ஆகும். இந்த மாதிரி அடுக்கிறதுனா ஒரு 10 நாள் ஆகும். பூசி எடுத்தோம்னா 2 நாள் ஆகும். அந்தாண்டு 8 நாள் ஆகும் கல் ஆறுறதுக்கு. அந்த சூடு ஆறின பிற்பாடு கல் எடுத்தா நல்லா இருக்கும். கட்டையை பொறுத்து தான் அதுவும் அந்த டைமிங். 2 நாள் வந்து ஃபுல்லா சுடுவீங்க? ஆமா, 3 நாள் ஆயிடும். 3 நாள் சுடுவீங்க, அந்த சூடு ஆறுறதுக்கு ஒரு வாரம் ஆகும். அது மாதிரி எரி விட்டு விடி விடி எரியணும். கரெக்டாக பார்த்து பதமாக அடைக்கணும். பதமாக பார்த்து அடைச்சா தான் கல் பதமாக இருக்கும். எங்களை செஞ்சுட்டு இருக்கிறதுனால தெரியுதுன்னு வச்சுங்களேன், அது எப்படி என்ன வரும்னு தெரியும். மற்றவங்களுக்கு அது தெரியாது, இது செய்கிறவங்களுக்கு தான் பதம் பண்ண தெரியும். அச்சு வார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு வெறும் மண் மேலே வந்து அந்த பொடி மண் போடுறீங்க. ஆமாம். எதுக்காக அதை போட்டுட்டு வச்சாது? இப்போ பாருங்க, இது இப்போ சீவணும், இது அடிமட்டம். சரிங்க. இது கங்கு பூரா அடித்தா தான் கல் சைனிங் நல்லாயிருக்கும். இப்படி இப்படி அடிச்சு விட்டா சரி, இது வந்து அடிமட்டம் நல்லா மட்டமாக வருங்க, மட்டம் கிடைக்கும்.
வட்டம் கிடைக்கும் போது நல்லா சைனிங்காக இருக்கும். சரி, இன்னொன்று என்னன்னா, கீழே பள்ளம் குழி மேடு இருக்கும். அந்த பள்ளம் குழி மேடு மட்டை வரத்துக்கோசரம் தான் அந்த மண்ணு போட்டு நிறவருது, பொடி மண். அதை போட்டு நிறைவிட்டு அறுத்துட்டு நம்ம சீவ போய் சீவுறப்ப கல்லும் மட்டமாக வந்துடும். அந்த மண்ணும் பேசிட்டு வராதுன்னு வச்சுங்களேன், மண்ணு போடுறது பள்ளம் மேடு இப்போ இருக்குல்ல, மண்ணை போட்டு நிறவனா மட்டை வந்துடும். அந்த மட்டத்துக்காக அப்போ கீழே கல் வந்து ஒரே மட்டம், ஒரே மட்டத்துக்கு வரும், ஒரே மாதிரியா இருக்குங்க. ஒரு கல் பள்ளமா ஒரு கல் மேடா மாடா இருக்கும். செங்கல் தயாரிக்கிறதுல வந்து ஏதோ ஒரு வகை இருக்குங்க. இது வந்து கையெறுப்பு. சரி, ஒன்று வந்து மிஷின் அறுப்பு இருக்குது. இப்போ அதுக்கு இருக்க மாதிரி சேம்பர்லேயே எல்லாம் ஒரே மாதிரி தாங்க. அதை கொண்டு போய் கொட்டையில் வைக்கிறாங்க. நாங்கள் இப்படி பேப்பர் போட்டு முடி வைக்கிறோம். எல்லாம் வித்தியாசம் ஒன்று தான், கல் அப்புறம் ஒன்று தான். எல்லாருமே சீலு தான், அது அவங்க சீலு வச்சுக்கிறாங்க. வேற ஒன்றும் சைஸ் இருக்கும், ஒவ்வொன்றும் கல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். என்னென்ன சைஸ் இருக்கு? இப்போ 3 inch இருக்கிறது, 3 கல் இருக்கும். அதில் வந்து அதோட சின்னதாக வைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வச்சு தகுந்த மாதிரி பெரிய கல். பழங்காலத்துலலாம் செங்கல் பார்த்தோம்னா ரொம்ப பட்டையாக இருக்கும் பார்த்துருக்கீங்க. அது வந்து ஈரத்தில் கல் வந்து நீங்கள் பட்டையாக இருக்கிறது இல்லைங்கன்னா அது வந்து ஈரத்தில் கல் இருக்கிறது வந்து கட்டில் கல் போடுறோம்ல இலக்கம். இதுவே தண்ணியாட்டு இருந்துச்சுன்னா அதை போட்டு அடுத்து நம்ம பட்டத்துக்கு போனால் எல்லா பக்கமும் ஒவ்வொரு கல்லு வேற எங்க பாட்டம் பாட்டம் காலத்துல அப்படி வித்தியாசோட கல்லுக்கு இது அகலகலமா இருந்துருக்குதுங்க. இப்ப நாம அதை சைஸ் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப எப்படி இருந்தாலும் கல் எடுத்து வீடு கட்டினாங்க. அப்படி இல்ல, கல் சுத்தமா காக்குறாங்க. கல் நல்லா சைனிங்கா இருக்கணும், கல் நல்லா வலுவா இருக்கணும் அப்படி பாக்குறாங்கன்னு வச்சுங்க. உங்களுக்கு இவ்வளவு கல் சேர்த்துக்கு தண்ணி சோர்ஸ் எல்லாம் எங்க முடிச்சு தண்ணி போர் போட்டுக்கோங்க. நாங்கள் தேவையான தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு யூனிட் மண்ணுக்கு வந்து எவ்வளோ தண்ணி செலவாகும்? 500 liter பிடிக்கும். நம்ம 11 அளவுக்கு வேணும்ல? ஆமாம். அந்த அளவுக்கு பிடிக்கும். ஒரு நாளைக்கு வந்து எத்தனை தடவை அந்த மண்ணில் வந்து தண்ணி விடுவீங்க? எப்பயுமே ஈரப்பதத்தோடய இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை விட்டு பண்டிக்கும், மேலே பார்த்தாலும் தண்ணி தெளிச்சிக்கும். அது வந்து மழை பெஞ்சு ஈரக்கிறதுனால அந்த ஈரம் இல்லைன்னா வரமண்ணா தான் இருக்கும். இப்போ களிமண், செம்மண், மணலடி, இது மூணு வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ எவ்வளவு கலப்பீங்க? அது ஒரு 200 liter, இது ஒரு 200 liter, இது ஒரு 200 liter கல் கலப்பீங்க. அதுல கலந்த தான் மண் புடிப்போம். புடிப்போம். இப்போ நம்ம காட்டில் போய் மண்ணல்றோம்ல, அந்த காட்டில் அந்த மண்ணோட பதம் தனியாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஒரு இடத்துல வரலாம் பசையாக இருக்கும், ஒரு இடத்துல வரலாம் மீடியமாக இருக்கும். அதாவது நம்ம மண், களிமண் இது மாதிரி எதுவும் கலக்க தேவையில்ல, அது அப்படியா இருக்கும். மாதிரி அதுக்கு வித்தியாச வித்தியாசமாக மண் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் கலப்பு கலப்பு மண் நம்ம எல்லாம் சேர்த்துறது. இப்போ வசத்தன்மை அதிகமாக இருந்தால், வசம் ஓவர் அதிகமாக இருந்தால் லைட்டாக மண்ணை சேர்த்திக்கலாம். சரி, அதே மண் அதிகமாக இருந்தால் லைட்டாக பசிக்கலாம், களிமண் சேர்த்துவீங்க. செம்மண்ணே சேர்த்தலாம், செம்மண்ணே பசறதில்ல, அதுவும் வரும். அது வந்து அந்த மண்ணோட பொறுத்து, அந்த மண்ணோட மையமே பொறுத்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு சேர்த்திக்கலாம். ஆனால் இதெல்லாம் தொலை பிடிச்சி செய்ய குரு செய்ய மாட்டியும் ஏண்டாப்பான அதுபோது எங்களுக்கு. இந்த தொழில் செய்யறதுல வந்து காயங்கள் ஏற்படுறது அந்த மாதிரிலாம் இது இருக்கு. அது மாதிரி இப்போ நம்ம வேலை செய்கிறோம், மம்ட்டு கொஞ்சம் ஏதாவதுனா கல் வந்து எறிகிறோம். வெட்டுறப்ப இதுல சின்னதா ஒரு கல் இருந்தாலும், கல் இருந்தாலும் இந்த கையில லைட்டா கிழிக்கும். ஒரு கண்ணாடி கண்ணாடி வந்துட்டாவோ மண்ணுன்ற எல்லாமே கலந்துருக்கும். மண்ணு ஒரு இடத்துல அல்றோம்னா அதுல கல் இருக்கும். இதுல இருக்க வச்சுங்க, அது வெங்கல் சேங்கல், இந்த வெங்கல் சேங்கல் கழிக்கப்பட்டுதான் கிழிச்சு விடும். இப்படி வெட்டுறப்ப கரெக்டா கை கீழே இறங்குது இல்ல, கரெக்டா அது சின்னதா பிசு எது இருந்தாலும் கையை கிழிச்சு, கையை கிழிச்சு சின்னதாக ஆகலாம் பெருசாக ஆகலாம். சரி என்னடா பண்ணிடுது அசால்ட்டா அப்படின்னு செஞ்சோம்னா பெருசா பட்டுரும். ஒரு நாளைக்கு எவ்வளவு கல் வரப்பீங்க அதுவும் வெயில் காலத்துல தான் கிடைக்கும். அந்த கேப் என்ன மழை பெய்யலாம் கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டம் இல்ல. மழை பெய்யலாம் அறுத்துட்டு விட்டுருவோம், எடுத்து சாணி அடிக்க விட்டு அது கிடக்கும், வெயில் நல்லா காயும். இதே மழை காலமா இருந்தா அது பார்த்து மானத்தை பார்த்துட்டு மூடிக்கிட்டே இருக்கும். இப்ப தூரத்து கிட்ட ஒரு மாதிரி இருந்ததுன்னா வார்ப்பு ஒரு கல்லுக்கு வந்து எவ்வளவு மண்ணு உள்ள வைப்பீங்க? 3 kg. அதே காயறப்ப அப்படியே வெயிட் குறைஞ்சிட்டே வரும். அதுலயே இப்ப நம்ம பசங்கள் அறுத்தா அது ஒரு வெயிட் வரும், அது ஒரு வெயிட் வரும். அப்படி வருங்க பசங்கள் அறுத்தோம்னா வெயிட் இருக்கிறதுக்கு குறையும்.
வெயில் காய காய குறையும். இது ஒரு சிமெண்ட் கல்லு பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த சிமெண்ட் குள்ள பிணைப்பு வரதுக்காக நடுவுல வந்து கீரல் கோடு ஏதோ போடுவாங்க. இப்ப செங்கல்ல அப்படி அது வந்து சிமெண்ட்ன்றதுனால பாலிஷா இருக்கும் கல்லு, நைஸா இருக்கும். இது அப்படி வராது, ஆனா மரமரம்தான் வரும். அதோட சிமெண்ட் கல்லோட இது ஸ்ட்ராங் அதிக, பத்து வருஷம்னா இருபது வருஷம்னாலும் எதுவுமே ஐம்பது வருஷம் கூட எதுவும் ஆகாது. கல் அப்படியே மண் அப்படியே இருக்கும். இப்போ நாங்களும் கோடு வச்சு எடுத்துருக்கோம், ஆனா இப்ப அந்த அளவுக்கு அந்த கல் ஓட மாட்டேன். அதே எப்படியா இருப்பீங்க? இதே மாதிரிதான் என்னன்னா சைட்ல கட்டுலயே ரெண்டு கோடு வரும், இந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு, அப்படியே கோடு வரும் அந்த அச்சுல. அப்ப எடுக்கிறப்ப அது உடையாதுங்களா? அது உடையாது சும்மா லைட்டா. இப்ப நம்ம ஒரு நெகத்தை போட்டு இருக்கோம், அது மாதிரி ஒரு கீர் விடுவோம், ரெண்டு கீர் விடுவோம், அவ்வளவுதான். செங்கல் இல்லாத பட்சத்தில் அப்புறம் அத்தாங்க எடுத்து சிமெண்ட் கல் தான் கட்டுறாங்க, அது கிடைக்காத பட்சத்தில் தான் எடுத்து கட்டுறாங்க. செங்கல் வந்து நம்மளோட பிராண்ட் நேம் என்னங்க? ஜெயம்மா. உங்களுக்கு தேவைப்பட்டா லொக்கேஷன் இருக்கு, பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரமாக இருந்தாலும் சரி நான் நம்பர் இருக்கு, லொக்கேஷன் இருக்கு, ஷேர் பண்ணுறோம், வந்து வாங்கிக்கோங்க. இப்போ இருக்க ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்க்கும் அதாவது அவங்க வேலையை செஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதோட கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டேறாங்க. மக்கள் எல்லோரும் இப்போ பழச மறந்துட்டாங்க, இப்போ தான் பழசை தேடி எல்லா பக்கமும் தொலைவுறாங்க, கிடைக்கிறது இல்லை, அதுவும் கிடைக்காது. ஆன்லைனில் கேள்வி எல்லா பக்கமும் தள்ளுவுறாங்க. இருக்கப்ப செங்கல் தொழில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். அது மூலிமா அவங்களும் செங்கல் எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மேக்கிங் ஆஃப் ரெட் பிக்ஸ், அதாவது ஒரு செங்கலை வந்து எப்படி ஹேண்ட்மேடாக ஒரு கையில் வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்த்தோம். நம்ம ஒரு வீடு கட்டுறப்ப நம்ம கைக்கு ஈஸியாக ஒரு செங்கல் வந்து சேர்ந்துருது, பட் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு டாப்பிக்கோட வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் சைனிங் அவுட். நன்றி.